ஊக்கமது கைவிடேல். கலங்காதீர்கள். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை நாம் கடந்துதான் ஆக வேண்டும். உண்மையில் நம் வாழ்வில் குறுக்கிடும் கஷ்டங்கள் நம்மை ஒன்றும் செய்வதில்லை. அதை பற்றிய பயம்தான் மனதை கலக்கி அறிவை குழப்பி நம் நிலையை மாற்ற செய்கின்றது. கொடுத்து கொண்டே இருந்தால் நல்லவன், திருப்பி கேட்டால் கெட்டவன். பணமானாலும் பாசமானாலும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உன்னிடம் இருந்தால், விதி என்ற ஒன்று இருந்தால் கூட உன் வெற்றிக்கு அது வழிவிட்டு நிற்கும். எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர் இல்லை என்று. மன்னிப்பு வாழ்க்கையை எளிதாக்கிவிடும். அதை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால், கண்காணிக்க எவரும் இல்லாத தருணங்களிலும் கூட நேர்மையோடு வாழ்வதே ஒழுக்கம் எனப்படுகின்றது. அந்த விதமான ஒழுக்கமே எல்லாவற்றை விடவும் உயர்வானது. நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடம் இருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நன்றிகள்.